എന്നെ വാള വെത്ത ദൈവങ്ങളാണ്. രസിക പെരുമക്കളെ, ഊടക നന്ദകളെ, അനേവർക്കും എന്നുള്ള അൻപാത വണക്കങ്ങൾ. எனக்கு வந்து இது மட்ராஸ் தான். 1960களில் வந்து கர்நாடகாவில் வந்து இந்த மட்ராஸ் ஸ்டேட் பற்றி இருந்த இம்ப்ரெஷன் எப்படின்னா, போலீஸ் இருந்தால் மட்ராஸ் போலீஸ் மாதிரி இருக்கணும், லாயர் இருந்தால் மட்ராஸ் லாயர் மாதிரி இருக்கணும், யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் இருந்தால் மட்ராஸ் யூனிவர்சிட்டி காலேஜஸ் மாதிரி இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் இருந்தால் மட்ராஸ் மாதிரி இருக்கணும், கவர்மெண்ட் இருந்தால் மட்ராஸ் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அங்கே வந்து கர்நாடகாவில் வந்து பேசிக்குவாங்க. இப்போ நாம் வந்து சிங்கப்பூர் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு பிரமிச்சு எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இருந்தது. இந்த மட்ராஸ் இதுக்கு வந்து நான் 1973 வந்தேன். என்னுடைய குடும்பம் வந்து ஒரு மிடில் கிளாஸை விட கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி குடும்பம். எங்கள் அண்ணா வந்து 5 பசங்க, அவங்களுக்காக வந்து 18 வயசுலேயே அவர் கல்யாணம், நமக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் 5 குழந்தைங்க, சாரி 14 வயசுலேயே அவர் வேலைக்கு போக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து என் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அனுப்புறதுக்கு வந்து 5 பசங்க அவங்களுக்கு, அவர் சம்பளம் வந்து 70 ரூபாய் அவ்வளோதான். கார்பரேஷனில் வந்து ஒரு மேஸ்திரியாக இருந்தார். அப்படி இருந்தால் கூட மாதம் வந்து எனக்கு 35 ரூபாய், அதில் பாதி வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கே அனுப்பிச்சிட்டு, அவங்க பசங்க எல்லாமே வயிற்று கட்டி வாயை கட்டி வந்து எனக்கு அண்ணா வந்து என்னை ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அவருக்கு அவ்வளோ விஸ்திங்க பண்ணாங்க. அண்ணா தான் என்னுடைய தெய்வம். அதுக்கப்புறம் ராஜ்பகதூர் என் நண்பன், எனக்குள்ளே அந்த ஆக்டிங் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சதும் அவன் தான். அவன் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்டைலாக இருப்பான், அவனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை, அவன் ட்ராமா திசைக்கு போவான், என்னையும் கூட்டிகிட்டு போவான். அவனுக்கு வந்து துரியோதன கேரக்டர் பண்ணணும்னு ஆசை, பட் அந்த ட்ராமா மெயின் அந்த மாஸ்டர் வந்து அவனுக்கு பீஷ்மன் கேரக்டர் கொடுத்து எனக்கு துரியோதன கேரக்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மட்ராஸுக்கு வந்த பிறகு இங்கே வந்து பனங்கல் ராவ் ஃபேமிலி, நம்ம விட்டல் ஃப்ரெண்டு முரளி பிரசாத் அவங்க வீட்டில் இருந்தேன், அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தராக என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் சார் மீட் பண்ணும்போது, இப்போவும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த பாலச்சந்திரன் சார் வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்க்கும்போது அவர் ஆஃபீஸுக்கு இன்ஸ்டியூட்டில் பார்த்தாங்க, ஆஃபீஸில் கூப்பிட்டு நான் ஆக்டிங் எதுவும் பார்க்கலப்பா, நீ ஆக்ட் பண்ணி காமி அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் தெரியாது, இங்கிலீஷு இங்கிலீஷ் கூட அவ்வளோ தெரியாது, இதை கார்ப்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கன்னடா மீடியமில் படித்தது. சரி, உட்கார கன்னடா லாங்குவேஜில் பேசி ஆக்ட் பண்ணி காமிச்ச பிறகு சரி உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஒரு 3 to 4 minutes என்ன பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு, மூஞ்சி அப்படி பண்ணுறாரு, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக திட்ட போகிறாரு, என்னடா என்னங்கடா படிச்சிங்க இன்ஸ்டியூட்டில், இதெல்லாம் ஆக்டிங்கா, நீங்கள்லாம் ஏன் வந்து நம்ம உயிரை வாங்குறீங்க அப்படின்னு திட்ட போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். என்னை பார்த்து அங்கே ஆங்கிலத்தில் சொன்னாங்க, நான் 3 படத்தில் வந்து புக் பண்ண போகிறேன், முதல்ல அபூர்வாங்கில சின்ன கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 3 முடிச்சில் வந்து கரெக்டான இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன், ஆன்டி ஹீரோ கமலில் வந்து கெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுற அதில், அந்த தொழில் தொடக்க தெலுங்குல எடுக்கிற அது ஜெய் கணேஷ் கேரக்டர் நீ பண்ணுறேன், நீ ஒன்று பண்ணணும், நீ தமிழ் மட்டும் கற்றுக்கோ, உன்னை நான் எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறப்பா. அதே மாதிரி அவர் வந்து என்னை வந்து அவர் தத்தெடுக்கலை, அவ்வளோதான். அவர் கைலாஸ் பிரசன்னா 2 குழந்தைக்கு அப்புறம் ரஜினிகாந்த், நான் அவருடைய குழந்தை, அந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்டார். என்னை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு விட்ட பிறகு பஞ்சு அருணாச்சலம் சார், அதுக்கப்புறம் அவர் வந்து என்னை வந்து கம்ப்ளீட்டாக அதை எடுத்து என்னை வந்து கம்ப்ளீட் ஒரு குணச்சித்திர பாத்திரங்கள் அப்படின்னு பண்ணி என்னை வந்து நல்லா மோல்டு பண்ணாங்க. அதுக்கு முத்துராமன் சார், ராஜசேகர், வாசு இவங்களெல்லாம் வந்து என்னை ஸ்டார் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் கிருஷ்ணா, மணிரத்னம் இவங்க என்னை சூப்பர் ஸ்டார் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் சங்கர்,
அவர் என்னை வந்து இந்தியாவிலேயே ரஜினிகாந்த் தெரிகிற மாதிரி சங்கர் பண்ணார். இவங்க எல்லாம் இந்த ஒரு படத்துக்கு வந்து என்னுடைய படத்துக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கோ செலவு வந்து பணம் ப்ரொடியூசர் போடுறதுக்கோ எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். உங்களை நம்பி ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க, ரஜினி அந்த ரஜினியை லைக் பண்ணுற விரும்புகிற மக்கள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, எவ்வளோ படம் போடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷனுக்கு வந்து அந்த படம் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்னுடைய கலை வாழ்க்கை வந்து இப்போது 2.0. இனிமேல் வந்து அந்த மாதிரி படம் வருதா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். அந்த அளவுக்கு எப்படி எப்படின்னு சொன்னால் அதோட பெரிய படம் எடுக்கலாம், ஆனால் அந்த கண்டென்ட் அந்த விஷயம் எப்படி வந்து இது வரைக்கும் ஒரு சந்திரலேகா நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி தான் 2.0 இருக்கும். அது கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு, பிகாஸ் அது வந்து இந்த சிஜி ஒர்க்கெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால அந்த ஃபுல் ரீரெக்கார்டிங் பண்ணணும்னு சொன்னால் ஏ ரஹ்மான் அது ஃபுல்லாக விஷுவலாக வந்து எல்லாம் வந்து வந்தால் தான் அவர் ரீரெக்கார்டிங்கே பண்ண முடியும். ஸோ அந்த விஷுவல் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது அந்த பர்ஃபெக்ஷனுக்காக. அதனால் January 26th இருந்தது வந்து April 14th வந்து நம்ம தள்ளி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காளா, அதில் வந்து ரஞ்சித்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரஜினிகாந்தை ரஞ்சித் அது காமிச்சிருக்காரு. அந்த காளா எனக்கு ரொம்ப பிடிச்சாங்க. எனக்கே வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு அது அது வந்து April 14th ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 months அந்த படம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லி ஆண்ட மக்கள் தான் இருக்குது. ஸோ இந்த பயணத்தில் வந்து நான் உடம்பு சரியில்லாத போது போன உயிரை சிங்கப்பூருக்கு போயிட்டு கொண்டு வந்தேன். அதுக்கு வந்து நான் கொண்டு வந்த சொல்கிறத விட நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. அப்போ வந்து நீங்கள் செஞ்ச அந்த பிரார்த்தனை, அந்த விரதங்கள், மன்சோர் சாமி இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து புரியல. அவ்வளோ அன்பு நான் எப்படி திருப்பி கொடுக்குறேன்னு எனக்கு புரியல. அப்போ வந்து ஒரு ஃபேன் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அது வந்து இப்போ நினச்சா கூட எனக்கு தண்ணியில் தண்ணி வருது. தலைவா, நீ வந்து நம்மளை வந்து உயிரோடு வந்து ஆக்ட் பண்ணி நீ மகிழ் வைக்க வேண்டாம், அரசியலுக்கு வந்து நம்மளை நீ காப்பாற்றுவ வேண்டாம், நீ உயிரோடு வந்தால் போதும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்த ஒரு அன்பு ஆசீர்வாதம் ஆண்டவனுடைய ஆண்டவன்லாம் உங்களுக்கு உங்களுக்குள்ளே தான் இருக்கான் உங்களுக்குள்ளே தான் இருக்கான். ஸோ இந்த பயணத்தில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, என்னை எல்லாத்தையும் கீழேருந்து மேல் வரைக்கும் பார்த்துட்டேன். எல்லாமே ஆண்டவன் காமிச்சிட்டான். கீழே கொண்டு தந்து பணம் பேர் புகழ் எல்லாமே ஒன்று. என்னுடைய அனுபவம், கனவுல இருக்கிற சந்தோஷம் அது நனவாகும் போது இருக்காது. இந்த கனவுல இருக்கிற சந்தோஷம் நனவாகும் போது இருக்காது. பணம் பேர் புகழ் காதல் கூட அதுக்காக கனவு காணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. கனவு தான் அடிப்படை எல்லாத்துக்கும், கனவு காணும். பட் அதை கனவு காட்டுறதை அச்சீவ்றதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு நியாயமான வழியில் தர்மமான வழியில் அதை அச்சீவ் பண்ண நினைக்கணும். அதை அச்சீவ் பண்ணணும். அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் கூட வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் குறுக்கு வழியில் அந்நியாயமாக நாம் வந்து அந்த வழியில் நீங்கள் கனவு கண்ட பண்ணோன்னா நிம்மதியும் இருக்காது, அது கொஞ்ச நாள் ஜனங்களுக்கும் தெரிஞ்சிடும், மதிப்பு இருக்காது, மரியாதையும் இருக்காது. நீ தனியாக மற்றவங்க மதிக்கிறதில்லை, நீ தனியாக இருக்கும்போது உன்னையே நீ மதிக்கணும். நீ மதிக்கிற மாதிரி உன்னுடைய சிந்தனைகள் ஆலோசனைகள் இருக்கணும். அதுதான் அடிப்படை. எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு வந்து பேரும் புகழப்பட்டிருக்கேன்னு சொன்னால் என்னுடைய சக்தி பவரே வந்து மெடிடேஷனுங்க, தியானம். மெடிடேஷனுங்கிற வார்த்தையே மெடிசன் அதுலேருந்து தான் வந்திருக்கு. மெடிடேஷன் உடம்புக்கு எப்படி மெடிசனோ அப்படியே மனசுக்கு மெடிடேஷன். காலையில் எடுத்த உடனே ஒரு 5 நிமிஷம் குளித்த உடனே ஒரு பிளேஸ் பர்டிகுலர் பிளேஸ் செலக்ட் பண்ணுங்கள், பிளேஸ் மாற்றக்கூடாது. ஒரு பிளேஸில் வந்து உக்காந்துட்டு
உங்கள் இஷ்ட தெய்வம். அதை நினச்சி ஜஸ்ட் அப்படியே சும்மா உட்காந்துருங்க, அந்த தாட் எங்கேயாவது போட்டோம், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதோட சேஞ்ச் நல்லா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அது தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணுங்கள். அண்டு சேம் மறுபடி சொல்கிறேன், முதல்ல வந்து உங்களுக்கு மதிப்பு, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு வந்து மதிப்பு வாங்கணும், குடும்பக்காரங்கக்கிட்ட நீங்கள் முதல்ல மதிப்பை சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் உறவினர்கிட்ட நீங்கள் மதிப்பை சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் சுற்று வட்டாரத்த மக்கள்கிட்ட மதிப்பை சம்பாதிக்கணும். அப்படி அவர்கிட்ட மதிப்பு சம்பாதிக்கணுங்க நினச்சாலே போதுங்க, அது செயலில் வந்துடும், அது செயலில் வந்துடும். ஆக ஸோ மறுபடியும் சொல்கிறேன், குடும்பம், குழந்தைங்க, தாய் தந்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நல்ல வழியில் போகலாம். நன்றி, வணக்கம்.